கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. தாய்மொழி பற்றே இல்லாதவன் மானிடனாக உயர்வதில்லை. தமிழின் இனிமையில் திளைப்பவனுக்கோ தெய்வநிலையும் அரிதில்லை. வாய்மொழி அன்று வண்ணச் செந்தமிழ், அது வாழ்வை தந்திடும் உயிர் மொழியே வளர்த்து இல்லையா. வாய்மொழி அன்று வண்ணச் செந்தமிழ், அது வாழ்வை தந்திடும் உயிர் மொழியே வளர்த்து மகிழும் தாயே தமிழே, வாழிய வாழிய வாழியவே என்று தமிழை வணங்குகிறோம். முதலில் பல ஆண்டுகள் நாம் எத்தனையோ நூல்களை படித்தாலும் நம்மால் கற்றுக்கொள்ள முடியாத பல செய்திகளை எளிமையாக வழங்கி வரும் பேராசிரியர் மா. வைத்திலிங்கன் அவர்களுக்கும், பல ஆண்டுகள் பயின்றாலும் நாம் அறிந்து கொள்ள முடியாத இசை நுணுக்கங்களை மிக சரளமாக வழங்கி வரும் டாக்டர் சுந்தரையா அவர்களுக்கும் உங்கள் சார்பிலும் மக்கள் தொலைக்காட்சி சார்பிலும் நன்றி கூறி வரவேற்கிறேன் அவர்களை. ஐயா, இன்றைக்கி ஒரு இன்னொரு ஊருக்கு போலான். தேவார திருப்பதிகங்களில் வடஆர்காட்டு மாவட்டத்தில் செய்யாறு அருகே அமைந்திருக்கின்ற திருவோத்தூர் என்னும் திருவோத்தூர் என்னும் ஊர். இங்கே ஒரு கதை இருக்கு. ஒரு சிவனடியார் இந்த கோயிலை பராமரித்து வந்தாராம். இந்த அவர் இந்த கோயில் வளாகத்தில் வைத்த பனை மரங்கள் எல்லாமே ஆண் பனையாக ஆயின. சம்பந்தர் அந்த கோயிலுக்குள் நுழைகிறார். பிற மதத்தினர் அவரை பரிகசிக்கிறார்கள். அப்பொழுது குறும்பை ஆண்மனை இன்குலை ஓத்துர்னு இந்த பதிகத்தில் 11 பாடல் அவர் பாடும் பொழுது அந்த ஆண் பனை மரங்கள் எல்லாம் பெண் பனை மரங்களாகி காய்த்து குலுங்கின என்று அவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு வரலாறு இருக்கு நமக்கு. உள்ளேயே ஆதிகேசவ பெருமாள் சன்னதியும் இப்போது விளங்குகிறது. இறைவன் வந்து வேதநாதர், இறைவிக்கு இங்கே இளமுலை நாயகி என்று பெயர். பூத்தேர்ந்து ஆயன கொண்டு நின் பொன்னடி ஏத்தாதார் இல்லை எண்ணுங்கால் ஓத்தூர் மேய ஒளி மழு வாழ் அங்கை கூத்தீரும்ம குணங்களே. இந்த பூ தேர்ந்துங்கிறார். பூஜைக்கு சும்மா இதை பூஜை பூவை கிள்ளி எடுத்துகிட்டு போகிறது கிட்ட பூ தேர்ந்துங்கிறார். வண்டு ஈக்கடி எச்சம் முடக்கு போன்ற குறைகள் இல்லாத மலர்களை கொய்து இறைவனுடைய அர்ச்சனைக்காக எடுத்து செல்லுது. அப்படிதானே ஐயா? அதுக்கு புஷ்ப விதினே ஒரு நூல் இருக்கிறது. புஷ்ப விதி தெரியாது. புஷ்ப விதி சைவத்தில் புஷ்ப விதினே ஒரு நூல் இருக்கிறது. பல பேர் அறிய மாட்டார்கள். பல செய்திகள் எந்த பூவை எப்படி எடுக்க வேண்டும், எந்த கடவுள் திருமேனுக்கு எந்த பூவை சாத்த வேண்டும் முதலான செய்திகள் அதில் காணப்படுகின்றன. ஆயனை கொண்டுனா பூவை தவிர மற்ற பூஜைக்குரிய விஷயங்களையும் எடுத்துக்கொண்டு அவனுடைய குணங்களையும் அவனுடைய பொற்பாதங்களையும் போற்றாதவர்களே இல்லைங்கிறார். அவள் தன்னுடைய நிலைமையை மற்றவர்கள் மேல் ஏற்றி சொல்கிறார் சம்பந்த பெருமான். ஒளிமிகுந்த வாளாகிய மழுவை அங்கையில் ஏந்தி ஓத்தூரில் விளங்கும் கூத்தரே என்று அற்புதமாக இந்த பாடல் செல்கிறது. ஆரபி ராகத்தில் அமைந்திருக்கின்ற இந்த பாடலை நம்முடைய மதிப்பிற்குரிய ஓதுவார் சத்குருநாதர் அவருடைய குரலில் நம்ம கேட்போமா? நான் கேட்போமே. திருச்சிற்றம்பலம் பூத்தேந்தாயன கொண்டு நின் பொன்னடி பூத்தேந்தாயன
ஓதுவார் இல்லை என்றால் இன்று தமிழை ஓதுவார் யாரும் இருக்க முடியாது என்ற வகையிலே அத்தனை சிறப்புமிக்க பணியை அவர்கள் செய்தார்கள் செய்து வருகிறார்கள் அல்லவா அது ஐயா நிறைய தடவை இதை பற்றி சொல்லியிருக்கார் இந்த பாட்டுகள் சென்ற முறை கூட இந்த ஹரிகாம்போஜி அதை பற்றி பேசும்போது கூட ஓதுவார் மூர்த்திகள் பாடியதால் மெருகேறிய ராகம் ஹரிகாம்போஜி அப்படின்னு கூட சொன்னீங்க அவர்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்
திருக்கோயில்கள் எப்பொழுது உருவாயிற்றோ தமிழ்நாட்டில், கூடவே அங்கே இறைவனுக்கு பாடல் தொண்டு செய்வதற்கென்று சிலர் நியமிக்கப்பட்டார்கள். குருக்கள் எவ்வளவு முக்கியமோ, பட்டர்கள் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்து ஓதுவாமூர்த்திகள் சிவாலயங்களிலும் அரையர்கள் வைணவ ஆலயங்களிலும் பணி செய்து வந்தார்கள். இவர்களுக்கென்று நிபந்தனைகளெல்லாம் கொடுத்திருந்தார்கள். அதெல்லாம் விரிவாக கல்வெட்டுகள் நமக்கு சொல்லுகின்றன. ஒன்று, ஒரு சிவாச்சாரியார் இந்த கோயிலில் திருப்பதி எம்பாடுவதற்கு ஆள் இல்லை என்பதனால் தான் விலை கொடுத்து வாங்கி நிலம் வாங்கி அதை ரெண்டு ஓதுவார்களுக்கு உரியதாக பண்ணி நாள்தோறும் சிவாலயத்தில் திருமுறை பணி நிறைவேறுவதற்கு வகை செய்த ஒரு கல்வெட்டு லால்குடி சப்தரிஷீஸ்வரர் கோயிலில் இன்றைக்கும் இருக்கிறது. திருத்தவத்துறையில் லால்குடியில் தேஜோ விடங்க சிவாச்சாரியார்னு பேர் அவருக்கு. ஐயா இன்னொரு முறை, தேஜோ விடங்க சிவாச்சாரியார், தேஜஸ் விடங்கர், ஒளி மிகுந்த விடங்கர். அந்த அதனால சிவாச்சாரியாரும் பார்த்து கொண்டார்கள். நம்ம சும்மா ஆகமங்களை படிச்சுட்டு மந்திரங்களை சொல்லி பூஜை பண்ணுறதோடு இருக்கக்கூடாது, பெருமானுக்கு தமிழ் கேட்க வேண்டும். ராஜராஜ சோழருடைய கல்வெட்டுகளில் கொஞ்சம் விரிவாக இருக்கிறது. அவருக்கு முன்னாலேயும் திருக்கோயில்கள்லாம் ஓதுவார்கள் இருந்தார்கள். அதில் என்ன வேடிக்கை, அந்த ஊர் பதிகம் மட்டும் அவர்களுக்கு தெரிந்திருந்தது. ஓ சரி சரி. எல்லா தேவாரங்களும் அவர்களுக்கு கிடைக்கல, திருப்பதிகங்கள் கிடைக்கல. எங்கேயாவது அவருடைய மாம மைத்துனன் ஊருக்கு போகிற பொழுது அங்கே இருக்கிற பாட்டுகளையும் தெரிந்து வைத்து அதையும் சேர்த்து பாடினார்கள். அவ்வளோதான் தெரியும். ஒரு ஓதுவாமூர்த்திக்கு மொத்தம் 30 பாட்டு தெரிந்திருந்தால் பெரிய காரியம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் திருவாரூருக்கு விஜயம் செய்த ராஜராஜ சோழ பெருமகனார் அதை கேட்டு மனம் உருகி, இவ்வளோதான் இருக்கா, இன்னும் அதிகமாக இருக்கிறதான்னு கேட்டார். நிறைய இருக்கணும், இது யார் பாடினதுன்னு கூட எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அந்தந்த ஊர்களில் அந்தந்த ஊருக்குரிய பாட்டை அவரவர்கள் பாடம் பண்ணி வைத்திருப்பார்கள்னு சொன்ன உடனே எல்லாவற்றையும் ஒன்று திரட்ட வேண்டும் என்ற எண்ணம் அந்த பெருமகனாருக்கு வந்தது. ராஜராஜ ராஜராஜ சோழர் அதுக்கு முன்னால் இருந்தது, இருந்ததுனால தான் அவரும் கேட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு நம்பியாண்டார் நம்பி துணை செய்தார். அப்புறம் பதிகங்களை எல்லாம் வரையறை செய்தார்கள், பண்ணமைத்தார்கள். அதையெல்லாம் நம்ம பார்த்தோம். ஒரு சின்ன கேள்வி, ஓதுவார்கள் தாங்கள் கேட்டு பாடி பாடி இதை பராமரித்து வந்தார்கள். ஆமாம் இல்லையா? அதை கேட்ட பிறகுதான் இந்த ஏடு ஏடு தேடும் படலம் நடந்ததா? ஆமாம். அது எவ்வளோ முக்கியமான தகவல் பாருங்க. ஓதுவார்கள் இல்லை என்றால் இது நடந்திருக்கவே முடியாது, நடந்திருக்கா, இந்த தேவாரம் கிடைத்திருக்காது நமக்கு. அவர்கள் பாடம் பண்ணினார்கள். ஒரு காலத்தில் ஏட்டை யாரும் அவ்வளவு விரும்புவதில்லை, எல்லாமே செவி வழி பாடம் தான். சங்கீதத்தில் கூட நோட்டேஷன் எழுத போனால் நிறுத்து அப்படின்னு விடுவார், பாடம் பண்ணு முதல்ல. இல்லை நுட்ப சுவரங்கள் தெரியணும்னா இப்போ மொட்டையாக நோட்டேஷன் போட்டு பிரயோஜனம் இல்லை, அதனால் அப்படி வேண்டாம் என்று டிஸ்கரேஜ் பண்ணுவார். அப்போ ஓதுவாருக்கு அர்த்தம் என்ன? ஓதுவார் அதுதான் சொல்ல போகிறேன். தொடக்க காலத்தில் அவர்களுக்கு படாரர்கள்னு பேர், படாரர்கள் பிடாரர்கள் என்றும் சொல்லுவார்கள். அதற்கு பட்டாரகர் என்கின்ற சொல்லினுடைய திரிவு என்று சொல்லுவார்கள், நமக்கு தெரியல. படாரர்கள் அது நான் உறுதியாக சொல்ல முடியாது. படாரர்கள் அவர்களுக்கு பட்டாரகர்கள் என்றே ஒரு பட்டம் இருந்தது. இவர்கள் தீட்சை பெற்றவர்கள், சிவதீட்சை பெற்றவர், சிவதீட்சை பெற்றவர்கள், குறைந்த பட்சம் விசேட தீட்சையாக இருந்திருக்கணும். இதில் மூன்றாவது தீட்சையாகிய நிர்வாண தீட்சை பெற்று அதற்கு மேலே ஆச்சாரிய அபிஷேகமும் பண்ணிக்கொண்டு ஈசான சிவா, அகோர சிவா, தர்ம சிவா, ஞான சிவா இப்படியெல்லாம் பெயர் வைத்து கொண்டிருப்பதை
தாராசுரம் கல்வெட்டில் பார்க்கணும். நூத்தெட்டு சிவாச்சாரியார்கள், சிவாச்சாரியார் உடனே குருக்கள் அல்ல, இவர்களெல்லாம் ஓதுவார்கள். ஓதுவார்கள் படாரர்கள், நாள்தோறும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுகின்ற காரணத்தினாலே படாரர்களுக்கு ஒரு சமயம் ஓதுவார் என்று பேர், கையெடுத்து கும்பிடணும், ஓதுவார் என்று பேர். இவர்களுக்கு அரசன் நாள்தோறும் இவ்வளவு நெல், வருடந்தோறும் கூரை, கூரைன்னா புடவை நிலம் கொடுத்தா. இல்லை, குருடர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் தான் ஆச்சரியம். கண் குருடர்களுக்கு கோயில்களில் திருப்பதிகம் பாடுகின்ற ஒரு உரிமை கொடுத்து அவர்களை பாதுகாத்து வந்தார். பார்வை இல்லாதவர்கள் கூட, பார்வை இல்லாதவர்கள் நல்லா பாடுவார்கள், அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கலாம், மற்ற எல்லாமும் கொடுக்கலாம், அவர்களுக்கு கோல் காட்டுவார்களுக்கு அந்த சம்பளம் கொடுத்தார். அவர்களை கூட நின்று வழி நடத்துகின்றவர்களையும் அந்த அரசன் ஆதரித்தான். நினைச்சு குருக வேண்டாம், அப்படி ஒரு பேர், ஒரு ஒரு பெரியவனா பெரியவன் அதுக்கு மேல ஒண்ணும் சொல்ல. அப்போ இந்த ஓதுவார்கள் அவங்க அடுத்த ஜெனரேஷன், அடுத்த சிஷ்யர்களை தயார் பண்ணார்கள். மேலே சொல்றேன், இவர்கள் சிவதீட்சை பெற்றிருந்த காரணத்தினால கிரகஸ்தாசிரமம் தான் தங்கள் மகனுக்கு அந்த குலத்தொழிலாக கற்பித்தார்கள். ஓ, அதனால பையன்களுக்கு எல்லாருக்கும், பையன் எனக்கு தெரிந்த வரைக்கும் ஓதுவா மூர்த்திகளில் எல்லாருமே ஓதுவார்களாகத்தான் இருந்தார். குலவித்திரே, குலவித்தை கல்லாமற்பாகம் போடும். ஒன்று ரெண்டு பேர் ஏதோ ரொம்ப அதிகமாக இருக்கேன், என்னத்துக்கு நான் நானும் அதுவே அப்படின்னு சொல்லிட்டு போனவர்கள் உண்டு. ஆனால் ஒரு குடும்பத்தில் நாலு குழந்தைகள் இருந்ததுன்னா நாலு குழந்தைகளுக்கும் தேவாரம் சொல்லி கொடுத்தார். அவர்களுக்கு எல்லாருக்கும் இசை ஞானம் உண்டா? அதுக்கு தான் சொல்ல வரேன். அத்தனை பேருக்கும் வாய்மொழியாகவே பயிற்றுவித்தார்கள். ஒன்று, ரெண்டாவது, அவர்கள் சிவதீட்சை பெற்றிருந்த காரணத்தினால் இவர்களுக்கு சிவதீட்சை பண்ணி வைத்து விடுவார்கள். சிவதீட்சை பண்ணி விட்டதுனால சைவர்களாக இருக்கிறவர்கள், சைவர்கள் வெட்டியில் அவர்களே நல்லது கெட்டது காரியங்களையும் கவனித்துக் கொண்டார். புரோகிதமும் அவர்களுக்கு ஒரு தொழிலாக வந்துவிட்டது. அவர்கள் புரோகிதம், அதற்கு மேலாக திருக்கோயில் பணி, அதுவும் செய்தார். ஆச்சாரிய அபிஷேகம் உடையவர்கள். அதனால் இந்த பரம்பரை காப்பாற்றப்பட்டு வந்தது. ரொம்ப அருமையான தகவல். நம்ம தொடர்ந்து ஓதுவார்களை பற்றி பேசுவோம். திருச்சிக்கல் அந்த ஊரில் வானுலாவும் மதி வந்துலவும் மதின் மாளிகை, தேனுலாவு மலர்ச்சோலை மல்கும் திகழ் சிக்கலுள் வேனல் வேளை விழித்திட்ட வெண்ணெய் பெருமான்கிறார். வேனல் வேள் வந்து அங்கே மன்மதனை சொல்கிறார், அவனை விழித்திட்ட விழித்து எரித்தார் அப்படின்ட்டு. ஆனால் எரித்தவன் யார்? வெண்ணெய் பெருமானான். ஆ, அவ்வளோ வந்து இளகிய மனமுள்ள சிவன் அவனை எரித்தான்கிறார். வேனல் வேளை விழித்தட்ட வெண்ணெய் பெருமானடி ஞானமாக நினைவார் வினையாயின நையுமே என்ற அருமையான பாடல். இது இந்தோள ராகத்தில் அமைந்திருக்கிறது. அதில் ஒரு செய்தி சொல்லு, அந்த காலத்தில் பாட்டுனா வந்து தாளம் போடுவது என்பது இந்த காலம் மாதிரி கையால் போடுறது இல்லையா? இல்லை, கையால் போடுறது இல்லை, தாளம் வைத்து கொண்டு தான் போடுவது. தொடக்க காலத்தில் இது மாதிரி லகுத்திருத்தம், ஏகம், திருப்பிடை, அந்த மாதிரி எல்லாம், மட்டிய தாளம், ரூபக தாளம் இப்படியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கணக்கிலே வராதுங்க. என்ன எண்ணிக்கையோ அதுக்கு தகுந்த மாதிரி தாளம், பாட்டுக்கே தாளம். அதனால தான் வந்துலாவும் வந்துலாவும் மாளிகை இயல்பா வரும். தேவாரங்கள் முழுமையுமே பாட்டுக்கே தாளம். சுந்தரையா, இந்தோளம், இந்தோளம்
ங்கிற ராகம் ஒரு ரொம்ப மென்மையான ஒரு ராகம். அஞ்சு ஸ்வரங்கள், மோகனம் சுத்த சாவேரி மாதிரி அஞ்சு ஸ்வரங்கள். ரீ கிடையாது, பா கிடையாது, ரிஷபம் கிடையாது, பஞ்சமம் கிடையாது, வேற என்னெல்லாம் இருக்கு நீங்களே சொல்லுங்க. நீ அவ்வளவுதான். ச க ம த நி ச ச நி த ம க ச இதுதான் ஸ்வரங்கள். இப்போ இந்த பாடலை வந்து குமாரிகள் அனாஹிதா அபூர்வா அவர்களுடைய குரலில் நாம கேட்போம். ஆக வைத்தியலிங்கம் ஐயா, சுந்தர் ஐயா, அருமையான ஒரு நிகழ்வு. நாம் அனைவரும் சேர்ந்து உங்கள் அனைவரோடும் ஓதுவார்களுடைய மகத்தான சேவைக்கு தலை வணங்கி அவர்களுக்கு நன்றி கூறி, அதைவிடவும் இதை கண்டெடுத்த இதற்கு காரணமாக அமைந்திருக்கின்ற ராஜராஜ சோழனுக்கு மனப்பூர்வமாக நன்றி சொல்லி அமைகிறோம். மீண்டும் மீண்டும் சந்திப்போம். வணக்கம். பாடுகள் எல்லோரும் பாடி பேசின பாடுகள்.
பாடிடுவோம் பாரி எல்லோரும்